அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு மம்ஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குக் வித் கோமாளியில் விஜயலோக்கா அவங்க செஞ்சுருந்த ஸ்பினாச் மஷ்ரூம் கீஷ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஸ்பினாச் எடுத்திருக்கேன். அதில் வந்து இலையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், அந்த தண்டு எதுவும் வேண்டாம். இலையை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன இலையாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு சின்ன சின்னதாக நான் இருக்கேன் பூண்டு சேர்த்துக்கிறேன், ஒரு நாலு பல் பூண்டு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். ஒரு ரெண்டு கை அளவுக்கு நான் மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்டு அந்த மேலே இருக்கிறதையும் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மஷ்ரூமும் வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா மஷ்ரூம்லேருந்து தண்ணி நிறையா வரும். அதனால் நம்ம அப்படியே வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூம் நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு கை பிடி அளவுக்கு வந்து கீரை எடுத்திருக்கேன், ஸ்பினச் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். அது நல்லா கொஞ்சம் சுருண்டு வரணும். சுருண்டு வர வரைக்கும் நம்ம அதை நல்லா வதக்க போகிறோம். இந்த அளவுக்கு இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் மிக்சியில் ஒரு கைப்பிடி அளவு ஸ்பினாச் எடுத்திருக்கேன். ரெண்டுலேருந்து நாலு பீஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ரஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கால் கப் க்ரீம் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் சீஸ் சேர்த்துக்கிறேன், மோசரெல்லாம் சீஸ் சேர்த்துருக்கேன். 50 கிராம் சீஸ் சேர்த்துருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து நான் ஒரு பேனில் வந்து அந்த டோ எடுத்துக்கிறேன். இந்த மாவு எப்படி செய்கிறதுன்னு வந்து நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கமெண்ட்ஸில் ஃபஸ்ட் கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாவு நல்லா அந்த டின்னோட தின்னாக வந்து நம்ம இது பண்ணிக்கணும், ஏன்னா நம்ம தின் க்ரஸ்ட் மாதிரி பண்ண போகிறனால. நெக்ஸ்ட்டு ஃபோக்கு வச்சு இந்த மாதிரி நல்லா பிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா புசுன்னு வராமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வரும் நமக்கு. இப்போ 180 டிகிரியில் வந்து 25 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் ஸ்பினாச்சை வந்து செஞ்சுருந்தோம்ல, அதை வந்து நான் லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கிறேன், நல்லா செட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த க்ரீம் ஸ்பினாச்சை வந்து நல்லா ஊற்றிடலாம், மேலே ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண மஷ்ரூம், அப்புறம் நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும்ல சில்லியோட ஸ்கின்னு மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ வந்து 5 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணும்போது பாருங்கள் எப்படி வருதுன்னு. அதோடய லேயரிங்கே நல்லா இருந்தது, க்ரன்ச்சியாக அண்ட் சாஃப்டாக இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம ஸ்பினாச்சில் பீஸா செஞ்சு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது இந்த மாதிரி குக் வித் கோமாளி ரெசிபிலாம் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ.